இது ஒரு 40 நாள் இருக்குங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கான். இன்னும் களை வெட்ட ஆள் கிடைக்காதனால அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நல்லா வளர்ச்சி வருதுங்க. இந்த இதுங்க இது வந்து மக்காச்சோள தட்டு வரத்தட்டிங்கயா, கொஞ்சம் பாதுகாப்பு பண்றல, கொஞ்சம் இதாயிடுச்சு, நனைஞ்சிருச்சு. அப்படியே பூட்டையோடைய காய வச்சு போட்டு வச்சிருக்காரு. பூட்டை வர்றதுக்கு முன்னாடியே வெட்டி இது ஒரு வர தீவனமா பண்ணா நல்லா இருக்குமான்னு பார்த்தோம். அது என்ன அரிசி ஒண்ணு இது பண்ணல. பூட்டையோட அப்படியே காய போட்டு அப்படியே போட்டிருக்காப்பி. இப்ப எத்தனை பருப்பீங்க இல்லையா? ஆமா, இப்ப எந்த மாசம் வந்து அறுக்க ஆரம்பிப்பீங்க? வச்சு ஒரு 65 நாள் டு 70 நாள்ல இருந்து அறுக்கலாங்க. மிஷின் குடுக்கறதா இருந்தா நீங்க வளர்ச்சி பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. கட் பண்ணி போறேன், ஒரு 90 நாள் கழிச்சு கூட இதுங்களாம் நல்லா வருது. அதிகமான ஈல்டு கிடைக்குதுங்க. ஆமாங்க. வேற என்ன குடுத்து பாத்தீங்களா? இது சூப்பர் நேபியர் நல்லா சாப்பிடுதுங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் இப்ப எல்லாமே கொஞ்சம் இது செனை பிடிக்கிறதுல பிரச்சனைங்கிறாங்க. அது சொல்றாங்க. என்ன நாமளும் இப்ப 2 வருஷமா போட்டுட்டு இருக்கோங்க. ஆனா அவளுக்கு ஒன்னும் இது கரெக்டான ஒரு ரீசன் தெரியலைங்க. ஆராய்ச்சியில தான் போகுதுங்கிறாங்க. ஸோ ஆனா கோஃபோரோட இது கோஃபையோட இது தீவனம் வந்து அதிகமா கிடைக்குது. அவுட்டர் கோஃபோர் கோஃபை விட அதிகமாவே அதிகமான தீவனம் கிடைக்குது. அடுத்தது இது அதிகமான தண்டு வந்து ஹார்ட் ஆகல. நல்லா இருக்கு. சாப்பிட்டது எவ்வளவு பெரிய கட்டையா இருந்தாலும் மாடு எடுத்து சாப்பிட்டது ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் செனை பிடிக்கும் போது பிரச்சனைங்கிறாங்களா? ஏ சொல்றாங்க. அது நடைமுறையில நமக்கு தெரியல. 2 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். தேவையில்லை. தண்ணி கட்டுறது உரம் பரம் அதுக்குமே போறேன். கட் பண்ணி ஆமாங்க. இல்ல கட் பண்ணி போடுறோம். சாப் கட்டல இதுலயே எல்லாம் கட் பண்ணி போடுறோம். எல்லாமே சைலேஜ் நல்லா சாப்பிடுது. அதை கெடாம கொண்டு வர்றதுக்கு என்னங்கிறது குழியில போட்டு எலிங்க கடிச்சு சேதம் படுதாவில் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி பேக்கிங்ல போட்டுட்டு இருக்கோம். இன்னி அது சைலேஜ் வந்து எல்லா தீவனத்தோட நல்லா சாப்பிடுது. ஐயா இது ஆட்டு கொட்டாய்ங்களா? ஆமாங்க. ஆட்டு கொட்டா10,000 ரூபாய்க்கு வாங்கினோமா அந்த குட்டி வந்து ஒரு 4 மாசத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு ஈஸியா வித்துக்கலாம். பராமரிப்பு நல்லா இருக்கும். 4 மாசத்துல அந்த குட்டி நல்லா கொண்டு வரணும். ஆமா ஆமாங்க. அது மிக முக்கியம். ஆமா. நம்ம நாட்டாடுங்க. நோயில் தாக்குறது கம்மியா இருக்கும் இல்லையா? ஆடு கூட இருக்கிற வரைக்கும் குட்டிக்கு நல்லா சேஃப்டியா இருக்குங்க. அது கொஞ்சம் கறி பிடிமானமா நல்லா குட்டி வளருது. அந்த பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி 4 மாசத்துல இருந்து 5 மாசத்துல வித்துட்டோமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எத்தனை மாசம் பால் குடிங்க? அந்த குட்டி குட்டி வந்து 90 நாள் வரைக்கும் நல்லா பால் குடிக்குதுங்க. நல்லா பால் குடிக்குது. பால் வக்கிலியை பொறுத்து குட்டி நல்லா வலிஞ்சு வருது. நல்லா வலிஞ்சு வருங்க. ஆமா. வேற என்ன நோய் மேலாண்மை பண்றீங்களா? ஐயா தடுப்பூசி தாங்க போடுறோம் அதுக்கு. ஆமாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது தாயாடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு சரவு வரும். ஒரு சரவே அறுத்துருவீங்க இல்லையா? ஆமாங்க. அறுத்து அதோட வரத்தட்டும் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு அரைச்சு அப்படியே கொடுத்துறீங்க. சைலேஜ் மேக்கிங். ஆமாங்க. இதுவும் போட்டிருப்பீங்க போல. அது எல்லாமே சூப்பர் நேபியர் தாங்க. ஆமாங்க. இதுதான் சூப்பர் நேபியர். சரி.
கொஞ்ச நேரம் ஆடுங்க தெரிஞ்சாதாங்க நல்லா இருக்கு. என்னதான் அடிச்சு வச்சு போட்டாலும் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பகல் அவுத்து விட்டோமா நல்லா தீனி தண்ணி குடிக்குது. தாலி கொஞ்ச நேரம் திரிஞ்சிட்டு வந்தா தாலி நல்லா குடிக்கிறாங்க. தடுப்பூசி போட்டீங்களா? ஆமாங்கய்யா. என்ன ஊசி போடுங்க? டிபிஆர்னு என்னமோ சொல்லி டாக்டர் தான் போட்டாருங்க. ஒரு மாசத்துக்கு ஒன்று போடுங்களா? இல்லை இல்லைங்க இல்லை 6 மாசத்துக்கு ஒரு முறை தான். ஒரு முறை? ஆமாங்க. இதுக்கு என்ன குடல் புழு நீக்கலாம் பண்றீங்களா? பண்றேங்கய்யா. ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போது பண்ணணும், அதுக்கு பின்னாடி அது பண்ணலைங்க. இப்பதான் எல்லாம் சினையா இருக்காங்க, ஒவ்வொன்றும் குட்டி போட்டுட்டு இருக்குங்க. போட்டுட்டு இருக்குது. ஆமாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன சொன்னீங்க? இது ஹெச்எஃப் கிராஸ் தாங்க. ஹெச்எஃப் கிராஸ். ஓ, இது வந்து பின்னால் நல்லா இருக்குது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், நல்லா பின்னால் இருக்குது. முறு நல்லா முதுகு நல்லா விரிஞ்சு இருக்குது. ஆமாங்க. ஓ, இதுதான் நம்ம இது மெயினாக. ஓ, இது மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறேன். இது இது மடி வீக்கம் வந்ததுங்க. ஓ, இது நான் இப்போ ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. மலையில் நனைஞ்சது தான் காரணம். என்னன்னே இது வரைக்கும் டாக்டர் வர்றாரு, ஊசி போடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் தீனி தண்ணியே சாப்பிட்டு ஒரு 10 நாள் ஆகுதுங்க. மடி வீக்கத்துல வந்து எவியான லாஸ் இது மாதிரி இழப்பீடு இது நல்லா கறந்துட்டு இருந்ததுங்க. இப்போ எப்படியே நம்ம இது பண்றது? இந்த வீங்கி போயிருக்குதுங்க. அந்த வீக்கம் பாருங்க, அந்த கட்டி ஆனது அப்படியே நின்று போச்சு. அதே ட்ரீட்மெண்ட் பண்ணி. ஆமாங்க, காம்பு கேட்டுரும், பால் பாலா வராது, நீத்து போன மாதிரி வருதுங்க. மடி வீக்கம்னா வந்துட்டாவே வீக்கம் மட்டும்தான். இது பண்ணையில் பெரிய இழப்பு உருவாக்குறதும் மடி வீக்கம் தாங்க. அந்த மழை வந்துருச்சா அந்த சாணியில் இருக்கிற இது ஜெர்சி. இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க? இல்லைங்க. மாடி தீவனம் தண்ணியே குடிக்கலீங்க. அப்படியே இது மலையில நினைஞ்சு இதாச்சு, அதுல இருந்தே அது உடம்பு இல்லாம இதாச்சு. சரிங்க. ஐயா, ரொம்ப நேரமா எங்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க, விவசாயிக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக தான் கண்டிப்பா இருக்கும். சரிங்க, விவசாயின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கணும். நன்றி.